Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு எப்படி நெய் சோறு செய்யறதுன்னு சொல்லி கொடுக்க போறேன். நேத்து வந்து நான் எப்படி நெய் செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். சோ அந்த நெய்யை யூஸ் பண்ணி இன்னைக்கு நெய் சோறு செய்ய போறோம். சோ இந்த ghee rice வந்து நீங்க நினைப்பீங்க, ஐயோ நெய் சோறு தானே ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபினு. அப்படிலாம் இல்ல, நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமா எப்படி நெய் சோறு செய்யறதுன்னு சொல்லி கொடுக்க போறேன். சோ அத உங்களுக்கும் காட்ட போறேன். வாங்க எப்படி வருதுன்னு வீடியோ கூட போய் பார்க்கலாம். ஓகே பாருங்க, நான் வந்து பொன்னி அரிசி எடுத்திருக்கேன். சோ நீங்க வந்து இது பாஸ்மதி அரிசியில கூட செய்யலாம். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக பொன்னி அரிசியில் செய்கிறதுக்கு ரொம்ப விருப்பம். பச்சை அரிசியில் கூட செய்யலாம், சில பேர் சம்பா ரைஸ் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து உங்கள் தனிப்பட்ட விருப்பம், கட்டாயம் இல்லை, இதில் தான் நீங்கள் செய்யணும்னு. நான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பொன்னி அரிசி வந்து ஒரு கப்பு பொன்னி அரிசிக்கு 2 கப்பு தண்ணி, அப்போ நான் வந்து 5 கப்பு பொன்னி அரிசி எடுத்திருக்கேன். ஸோ நான் 10 குடம் தண்ணி வைப்பேன். ஸோ இதை நான் செய்கிறப்ப உங்களுக்கு அப்புறமேலே காட்டுறேன். இப்போ வாங்க எப்படி ghee rice செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, நான் இப்போ வந்து நெய் சோறு செய்கிறதுக்கு ஆரம்பிக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று பண்ண ghee எடுத்திருக்கேன் நெய். ஸோ அதை சேர்த்துக்கலாம். நான் அடுப்பு முதலே திறந்து விட்டேன். அது கூட கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடாகட்டும். சரி, இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நான் வந்து இப்போ வந்து அனியன் சேர்த்துக்க போகிறேன், வெங்காயம். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்குங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரியாணி அல்ல எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு கருப்பட்டை, நஷ்தரப்பூ, அப்புறம் கொஞ்சோண்டு சோப்பு, இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஓகே, இது வந்து நான் அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை போட்டுக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எடுத்த இந்த ரைஸ் வந்து ஏறக்குறைய 5 லிருந்து 6 பேர் வரைக்கும் சாப்பிடலாம். இது நல்லா வதங்கட்டும். ஓகே, இது வந்து தக்காளி பழம் எடுத்திருக்கேன். தக்காளி பழம் வந்து நான் கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்டியிருக்கேன். தக்காளி பழம் நீங்கள் ரொம்ப சின்ன சின்னதாக வெட்டி நிறையா தக்காளி பழம் போட்டிங்கன்னா ரைஸோட கலர் மாறிடும். ஸோ ghee rice வந்து கொஞ்சம் வெள்ளையாகவும் லைட்டாக மஞ்சாவும் இருக்கிறதுக்கு தான் எனக்கு ஆசை. ஸோ அதனால் நான் வந்து தக்காளி பழம் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன், ரொம்பையும் மசிஞ்சு போகாது அப்போ தான். ஓகே, இது வந்து முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பொடி கைப்பிடி அளவு. ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு முந்திரி பருப்பு பொரியாமல் வேணும்னா நீங்கள் வந்து கடைசியாக கொஞ்சம் சோறு போடுற மண்ணுக்கு, நீங்கள் அரிசி போடுற மண்ணுக்கு நீங்கள் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க. அப்படி உங்களுக்கு கொஞ்சம் அப்படி க்ரன்ச்சியாக வேணும்னா இந்த கட்டத்தில் நீங்கள் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு. ஓகே, நீங்கள் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. ஸோ இந்த கட்டத்தில் நான் வந்து உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன், நான் வந்து 5 கப்பு பொன்னி அரிசி எடுத்திருக்கேன், 1 கப்பு ரைஸ்க்கு வந்து 2 கப்பு தண்ணி. ஸோ அந்த மாதிரி நான் 5 கப்பு எடுத்தனால 10 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துங்க. மொதல் நான் வந்து வெங்காயம் வதங்கிறதுக்கு லேசாக தான் உப்பு போட்டேன். ஸோ கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா கொதிச்சு வந்தோன்னே ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு சரியாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க, இல்லைன்னா உப்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். நான் ஏறக்குறைய 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டேன் இது வரைக்கும். ஓகே, இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சோண்டு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து 1/4 கப்பு தேங்காய் பால். ஸோ அது சேர்த்துக்கலாம். ஸோ என்ன ரீசனுக்கு நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன்னா இந்த ரைஸ் கொஞ்சம் வாசமாக இருக்கும், அதுக்காக நான் வந்து கொஞ்சோண்டு கோகோனட் மில்க் சேர்த்துக்கிறேன். ஸோ இது ஒரு 1 மினிட் கொஞ்ச நேரத்தில் கொதிச்சிடும். ஒரு கொதி வந்தோடனே அப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ நான் வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் பொன்னி அரிசி. ஸோ அது வந்து சேர்த்துக்கலாம் அது கூட. ஓகே, இது நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு வந்த பிறகு
நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ பாருங்க ஒரு அளவு கொதிச்சு வருது. ஸோ இந்த கட்டத்தில் நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன், கெட்டியான தயிர். ஸோ அதை சேர்த்துக்கலாம். நான் என்னத்துக்கு தயிர் சேர்த்துக்கிறேன்னா, அப்போ தான் வந்து நல்லா வெந்த பிறகு ஒன்றோட ஒன்று ஒட்டாது ரைஸ், அதுக்காக நான் தயிர் சேர்த்துக்கிறேன். ஸோ இது வந்து ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. இது நல்லா கொதிச்சு வரட்டும், இது இருக்கட்டும், நான் உங்கள்கிட்ட திருப்பியும் காட்டுறேன். அடுப்பு வந்து நீங்கள் மீடியமில் மாற்றிக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்க தண்ணி கொஞ்சம் லேசாக சுண்டிருச்சு. ஸோ இது நல்ல கட்டம். இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து டம்ப் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க, அடுப்பு அடைச்சிருங்க இந்த கட்டத்தில். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு வாழை எடுத்திருக்கேன், எனக்கு ஃப்ரோசனோட வாழையில் தான் கிடச்சிது. ஸோ ஃப்ரெஷ்ஷான வாழையில் இருந்தால் இன்னும் நல்லது. ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த மாதிரி ரைஸ் மேலே அப்படி போட்டுட்டு முடி போட்டுட்டு. ஸோ இது தோசைக்கல் எடுத்திருக்கேன் நான். ஸோ தோசைக்கல் அப்படி வச்சு அடுப்பு ஹாயில் மாற்றிக்குங்க. இதை வந்து இப்போ நம்ம வந்து தம் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன செய்வோம், தம் பண்ணுறதுக்காக நான் வந்து ஹை ஹீட்டில் வச்சுருக்கேன் அடுப்பு. ஸோ ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம திருப்பியும் மீடியமில் மாற்றிக்குவோம். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்படி கை வச்சு பாருங்கள், கொஞ்சம் நல்லா சூடு ஏறிடுச்சுன்னா டக்குன்னு வந்து நீங்கள் 15 மினிட்ஸ் கழித்து மீடியமில் மாற்றிக்குங்க. ஸோ நான் இது இருக்கட்டும், அது நல்லா வந்தோன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே பாருங்கள், 1/2 hour ஆச்சு, 30 நிமிஷம் ஆச்சு. ஸோ நல்லா புகையும் வந்துருச்சு. ஸோ நம்ம இதை எடுத்து பார்த்துடலாம், நல்லா வாசமாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த கட்டத்தில் நீங்கள் 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சும்மா இது முதலே நம்ம நெய் போட்டு தாளிச்சாச்சு, சும்மா ஒரு வாசனைக்காக கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை கிண்டி பார்த்துடலாம். பாருங்கள் இவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக வந்திருக்கு. ஓகே பாருங்கள், நம்மளோட சூப்பரான நெய் சோறு ரெடி ஆயிடுச்சு, நல்லா பதமாக வந்திருக்கு. நீங்கள் ஒரு தடவை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டை ட்ராப் பண்ணுங்கள். என் சேனலில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் நாளைக்கு உங்களை இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.